ஒரு நல்ல தரமான மாடு வாங்கி அவுக்கணும். மாடு நம்ம ஓட்டிட்டு போய் அவுத்தோம் அப்படின்னா அந்த மாடு வந்து பிடிபடக்கூடாது. 10 வாடி அவுத்தாலும் 10 வாடியுமே எனக்கு ரிசல்ட் ஆகணும். நல்ல வெள்ளை நிறமாக இருக்கணும், பார்க்குறதுக்கு ஜம்முன்னு. நம்ம ஓட்டிட்டு போகும்பொழுது 4 பேர் நம்ம மாட்டை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடு வாங்கி அவுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நல்ல தரமான மாடு அப்படின்னே சொல்லலாம். நல்ல வேகம், நல்ல பாய்ச்சல், நல்ல படபடப்பு. இந்த மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மாட்டோட டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த மாடு வந்து வாடி விரட்டுகள் வந்து அவிழ்த்துருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து மாட்டை பார்க்கும்போதே கணிக்க முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு வாடியோ வெளிவரட்டோ அவுத்து பழக்கம் உள்ள மாடுகள் வந்து இந்த அளவுக்கு வந்து கயிறுக்கு வந்து ரொம்ப சேடு பண்ணாது. அதாவது ஆக்ரோஷமாக பாயிறது, தாண்டுறது, ஓடுறது, இழுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணாது. ஏன்னா அனுபவம் இருக்கும், அது ஓரளவுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும் மாடுகளும். இந்த மாடு சுத்தமாக வாடியோ வெளிவரட்டோ வடமோ எதுவுமே பார்க்காததுனால ரொம்ப வேகம், ரொம்ப பாய்ச்சல், ரொம்ப கொண்டித்தனமாக வந்து ஆடிச்சு. வீட்டில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ப்பா. வீட்டில் வந்து ஒரு கயத்தில் தான் போட்டு பிடிச்சிருக்காங்க. பொம்பளையாலும் பிடிக்கலாம், ஆம்பளையாலும் யார் வேணாலும் பிடிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வந்து இருந்திருக்கு மாடு வீட்டில். வாங்கி நம்ம வந்து ஏற்றும் பொழுது ஒரு 2-3 கயர்லாம் போட்டு ஏற்றையில் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏற்றினோம். ஏன்னா ரொம்பவே பாய்ச்சல் குணம் அதிகம், உதை வந்து ஒரு உதைக்கிற குணம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த மாட்டில். வண்டியில் ஏற்றி நம்மளால் கவுறு போட்டு கட்டவே முடியல, டம்மு 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 டம்னு உதச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த மாடு இப்போ எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராய் பக்கத்தில் சடையம்பட்டி அப்படிங்கிற நம்ம ஊரில் தான் நிற்கிது. 6 பல் தரத்தில் இந்த மாடு இருக்குது. இப்போ தான் 6ம் பல் போட்டிருக்கு. சுழி சுத்தமாக இருக்குது, உடம்பில் எந்த குறையும் கிடையாது. மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே கிடையாது, தெளிவான மாடு. ஒரு கை வளர்ப்புக்கு அருமையான மாடு. இது வரைக்கும் வாடி வெளிவரட்டு அவுக்காத மாடு புதுசாக நீங்கள் வாங்கி அவுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாட்டுக்கு எதிர்பார்ப்பு விலையாக ஒரு 40,000 ரூபாய் வந்து சொல்கிறேன். முடிவான விலை கிடையாது, நேரில் வரக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம வந்து விலையை அனுசரித்து வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நிறைய மாடுகள் வந்து நான் சேல்ஸுக்கு கொண்டு வரலாம்னு இருக்கேன். கன்றுகளாக இருக்கட்டும், பெரிய மாடுகளாக இருக்கட்டும், நிறைய மாடுகள் இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்து அதிகமாக வருது. ஏன் அப்படின்னா, மழைக்காலங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டதுனால நிறைய பேர் மாடு வாங்குறதுக்கும் விருப்பப்படுறாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய மாடுகள் கன்றுகள் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.